Hello friends, welcome to my channel Lovely Nextel. Tribes அப்படிங்கற வார்த்தையை வந்து நம்ம டிவில கேட்டிருப்போம். காட்டுவாசிகள் அப்படினு சொல்வாங்க, பழங்குடியினர் அப்படினு சொல்வாங்க. ஜஸ்ட் அவங்கள பத்தி நமக்கு பெருசா எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற டாலண்ட்ஸ் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம இப்போ டிவி இருக்கு, மொபைல்ஸ் இருக்கு, எல்லா டெக்னாலஜிஸ் மூலமா நிறைய விஷயம் நமக்கு தெரியும். அதனால நம்ம புதுசா தினைக்குமே எல்லாருமே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருப்போம். பட் இவங்களுக்கு வெளி உலக அனுபவம் அவ்வளவா கிடையாது. பட் அவங்களுக்குள்ள இன்பார்ன் டேலண்ட்ஸ் எக்கச்சக்கம். பட் இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க. 99% அவங்க கையில், 99 கூட சொல்ல முடியாது, 100% அவங்க கையிலேயே பண்ணுற விஷயங்கள், பொருட்கள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ். ஆனால் அதை அவங்க எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட விற்கணும்னு தெரியாது, எவ்வளோ ப்ரைஸ்க்கு விற்கணும்னு இவங்களுக்கு தெரியாது. மற்றபடி இவங்களோட குவாலிட்டிக்கு வந்து ஈடே இல்லை, கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் வந்து ட்ரைஃபெட். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நடத்துகிற ப்ராஜெக்ட் இது, ஆர்கனைசேஷன் இது. ஸோ இது மூலயமா இந்த மாதிரி இந்த மலைவாழ் மக்கள், காட்டுவாசின்னு சொல்லுவோம்ல, பழங்குடியினர், ட்ரைப்ஸ். ஸோ இந்தியாவில் நிறைய குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்க எக்கச்சக்கமாக. ஒருத்தரோட அவங்க கைவினை பொருட்கள் செய்கிற விதமே வேறு, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸை கவர்மெண்ட் வாங்கி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அது மூலமா இவங்களும் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட கான்செப்ட் ட்ரைஃபெட், த ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அது மூலமா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைனில் கூட நீங்கள் tribesindia.com www.tribesindia.comல கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அமேசான் மூலமாக கூட நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாப் வந்து நான் போனது மகாபலிபுரமில் இருக்குது, பஞ்ச் ரதாஸ்ன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி பெரிய ஷாப்பிங் ஒரு ஜோன் மாதிரி இருக்கும், அதில் ஒரு இடம். ஸோ அந்த ட்ரைப்ஸ் என்னென்ன பொருள்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, பாட்ரி, பெயிண்டிங், கிராஃப்ட்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த அவங்களோட காட்டுக்குள்ளவே ரொம்ப ஸ்பெஷலாக விளையிற சில பொருட்கள்லாம் இங்கே சேல் பண்ணியிருந்தாங்க. இது உட்டில் வந்து ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டி, நீங்கள் பார்க்கும்போதே ஒரு குவாலிட்டி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி மஞ்சள், சுக்கு, அப்புறம் வந்து எல்லா ஸ்பைஸும் இருந்தது. இது வந்து கேரளாவில் இருக்கிற ட்ரைப்ஸ் அவங்கக்கிட்டேருந்து இதை வந்து இந்த கவர்மெண்ட் வாங்கி விற்கிறது. ஸோ ஸ்பைசஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை வாங்கிட்டு வாங்க. தேன் வந்து 100% ஒரிஜினல். இது வந்து 250 ml வந்து 230 rupees. இது ஒரிஜினல் சொன்னாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. இது அவ்வளோ அழகாக இருந்தது, அந்த ஆன்டிக் ஃபீலோட ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸான ஒரு மேக்கிங்காக இருந்தது. இது டோக்ரா மெட்டல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, தமர் டோக்ரான்ற பழங்குடியின மக்கள் ஒரிசா சட்டீஸ்கர் பகுதியில் உள்ளவங்க தயாரிக்கிறாங்க. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு இந்த ஷாப்பை நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணால் கூட அவங்களோட இன்னுமே பல ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நார்மலான ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஆர்கானிக் ஐட்டம்ஸ்க்கு 10% ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா டீ, ரோஸ்டட் காஃபி, க்ரீன் டீ, அந்த மாதிரியான அந்த ட்ரைப்ஸ் பீப்புள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணது இருந்துச்சு. அது கீழே ரொம்பவே ஸ்பெஷலான ஐட்டம் பார்த்தேன். இது வந்து ஹனியோட அந்த வேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ளேவரிங் ஐட்டம்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லாவெண்டர், காஃபி, அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. கார்டமம், சின்னமம், இதெல்லாம் போட்டு சோப்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லெண்ணெய், ரொம்ப பியூர். நீங்கள் அதை எடுத்து ஸ்மெல் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆயில்ஸ் இருந்தது ஹேருக்கு, பாடிக்குலாம். நாங்கள் வந்து இதில் யூக்கலிப்டஸ் ஆயில் வாங்கிட்டு வந்தோம், 185 rupees அந்த மாதிரி. சான்ஸே இல்லை, எவ்வளோ இடத்துல வாங்கியிருக்கோம் ஹில் ஸ்டேஷன்ஸில். இதோட குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது. அந்த கலர்லேருந்தே எங்களுக்கு தெரியுது அதோட குவாலிட்டி. கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. பிகாஸ் அவங்க எந்த கலப்படமும் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுதான் மெயின் விஷயம். இங்கே ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸான ஒரு பாட் பெயிண்டிங்ஸ் இருந்தது. இந்த பாட்ரி ஐட்டம் வந்து ராஜஸ்தானில் உள்ள பழங்குடியின மக்கள் தயாரித்தது, மீனாக்காரின்ற ட்ரைபல் பீப்புள் தயாரித்தது. இது எல்லாமே இல்லை மட் பேஸ்டுங்களா? ஆமாம், மட் பேஸ்டு ஃபுல்லாகவே. மேலே உள்ள யானை பாருங்கள், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபுல்லாகவே நேச்சுரல் வெஜிடபிள் ஆயிலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. around 600 for each bowl. Each bowl. This madla senjadana. Madla senjadana. இதெல்லாம் பாத்தீங்கன்னா bronze metal வெச்சு பண்ணிருக்காங்க. நம்ம என்னதான் டெக்னாலஜி வெச்சு என்ன எவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணா கூட இந்த பெர்ஃபெக்ஷன் கண்டிப்பா வராது. டமர் டோக்ரா பழங்குடி மக்கள் தயாரிச்சது. என்ன அப்படினா டமர் டோக்ரா பழங்குடி மக்கள் தயாரிச்சது. ஒரிசா சட்டீஸ்கர் பகுதியில் உள்ளவங்க தயாரிச்சது தான். நார்மலா பாத்தீங்கன்னா வெங்கலத்துல எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே அது வந்து உருக்கிட்டு அந்த மோல்ட்ல போட்டாங்கன்னா அந்த ஷேப்ல வரும். ஆனால் இந்த பழங்குடி நமக்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அந்த பிரான்ஸ் ஒயர் எடுத்துக்குவாங்க, அந்த ஒயர்லேயே பின்னியே அந்த ஷேப் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. எந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கனாலுமே அவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ஒயர் வைண்டிங்கில் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது எல்லாமே வந்து அந்த ஒயரை வச்சு பண்ணுறது, ஒயர் வச்சே பண்ணுறது. அங்கே ஒர்க் பண்ணுற அந்த சர்வீஸ் பண்ண அந்த பர்சன் வந்து எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஃபேண்டாஸ்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார். சும்மா வந்தாங்க அவங்களுக்கு விற்கணுன்ற கான்செப்ட் இல்லாமல் ஒன்று ஒன்று எந்தெந்த ட்ரைப்ஸ் வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக எங்களுக்கு சொல்லி ரொம்பவே பர்ஃபெக்டாக சேல்ஸ் பண்ணார். ஸோ இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. நம்ம பர்ச்சேஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரைப்ஸ் பற்றி அவங்களோட டேலண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாக கூட இருந்தது. நீங்கள் நார்மலாக ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இவங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட வாழ்வாதாரத்தை கூட நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஒரு மிகப்பெரிய சூப்பரான ஸ்டெப்ஸ் ஃபார் ட்ரைப் பீப்புள். பேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அசாம் நாகாலாந்து ரீஜன்லேருந்து வருது. தோடரின மக்கள் தயாரித்த பேக் இது வருது. இது ஃபுல்லாக பர்ஸ் அந்த மாதிரி செக்ஷன் இருந்ததுங்க. பர்ஸ் பேக்ஸ் அதெல்லாம். ஸோ இது இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கிற ட்ரைப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரோட ப்ராடக்ட்டையும் ஒரே இடத்துல பார்க்குறது வந்து ஒரு ரொம்பவே பெரிய விஷயம். இது இங்கெல்லாம் ஹேங்கிங்ஸ் இருந்தது. ஹேங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள பில்ன்ற பழங்குடி நமக்கு தயாரிச்சது. எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருந்து வருது. தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் அந்த பகுதியிலேருந்தெல்லாம் வருது. இதை விட வேறு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். புது வெரைட்டிஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அவங்களோட ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் காட்டனில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா விசிறி. இதில் அழகாக வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாகவே எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே அந்த மாதிரி தான் சொல்லணும். பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் அந்த ஒரு கான்செப்டை வச்சு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து பனானா ஃபைபர், அந்த பனானாவோட நார் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி பண்ணிவிட்டு மேலே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த மாதிரி பிளான்ட் ஃபைபரில் வச்சு ஓகே பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணிவிட்டு அதை மேலே அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான். கண்டிப்பாக இவங்க போட்டிருக்க ப்ரைஸ் வந்து தாராளமாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இது அவர் பேசின வாய்ஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாருன்னா சில்க் அந்த துணியில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில்க் அப்படிங்கிறது வந்து நம்ம பட்டுப்பூச்சை வந்து கொன்று அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுக்கிற அந்த நூல் அதை வச்சு பண்ணுவோம்ல. பட் இவங்க வந்து அந்த பட்டுப்பூச்சியோட வாயிலேருந்து வர உமிழ் நீர் இருக்குல்ல, அதை ப்ராசஸ் பண்ணி அதில் செய்வாங்களாம் ஒரு துணி மாதிரி. ஓகே, ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஓலைச்சுவடி ஃபார்மேட்டில் தான் அவங்களோட ட்ராயிங் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குமா. ஸோ அதை சொல்கிற மாதிரி நிறைய அந்த ஓலைச்சுவடியிலேயே ட்ராயிங்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் அவங்களோட பெயிண்டிங்ஸ், அந்த ட்ரைப்ஸோட அவங்களோட லைஃப்பை டிபிக் பண்ணுற மாதிரி அழகழகான பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு வாலில் மாட்டினிங்கன்னா அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும். ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்த ஷாப்பில் இது ஒன்று. இதுக்காகவே நாங்கள் மெயினாக அங்கே போனோம். திரும்ப கூட போய் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருக்குது. யாரும் சொல்லி கொடுக்காம, எதையும் பார்த்து கற்றுக்காம, வெளி உலகத்தோட அனுபவம் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எடுத்துக்காட்டுறதா இந்த ட்ரைப்ஸ் இந்தியா அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க இனிஷியேட் பண்ணி வெற்றிகரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. கர்நாடகாவில் பிதார்ன்ற இடத்துல உள்ள பழங்குடியின மக்கள் தயாரிச்சது, பிதார் சுல்தானுக்கு மட்டும்தான் முன்னாடி அந்த பழங்குடியின மக்கள் தயாரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜிங்கில் செஞ்சுருப்பாங்க. அந்த ஜிங்கில் செஞ்சுட்டு அதில் கார்விங் பண்ணி சென்டரில் ஒரிஜினல் வெள்ளியை உருக்கி வார்த்து ஊற்றிருப்பாங்க. அதில் இது பிரிட்டிஷர்ஸ்ட டிஃபீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால பொதுமக்களுக்கு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பழங்குடியின மக்கள். என்ன ப்ரைஸ் வந்து இது இது அரௌண்டு 40 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40 ருபீஸ்லேருந்து 600 700 வரைக்கும் இருக்குது. இந்த பேக் பற்றி நான் சொல்லி ஆகணும். நம்ம எவ்வளோ பேக்ஸ் ஒரு ரோட்டு கடை பேக்லேருந்து நல்ல குவாலிட்டியான பேக்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த பேக்கை நம்ம கையில் எடுக்கும்போது அந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கையில் எடுக்கிற அந்த ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது இந்த பேக்கு. எவ்வளோ நாள் ஆனால் கூட அது ஒன்றுமே ஆகாது, அந்தளவுக்கு குவாலிட்டி. சான்ஸேல ட்ரைப்ஸ் வந்து தே ஆர் டூயிங் தே பெஸ்ட். சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு ப்ராடக்ட்ஸுமே. ஸோ நான் போனேன், என்னோட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சு, நீங்கள் மகாபலிபுரம் சைடு எக்மோரில் கூட ஒரு பிரான்ச் இருக்குது, நான் ஆன்லைனில் செக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியாவோட ட்ரைப்ஸ் ஓகே அவங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை கண்டிப்பாக வாங்க. ப்ளீஸ் டூ விசிட் திஸ் ஷாப். போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.